மற்றும் சசிகலாவுக்கு ஒசூர் முதல் சென்னை வரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்க தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனர். சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறை தண்டனைக்கு பின்பு தமிழகம் வரும் சசிகலாவுக்கு ஓசூரில் இருந்து சென்னை வரை சிறப்பான வரவேற்பு அளிக்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் தயாராகி வருகின்றனர். தமிழக எல்லையான அத்திப்பள்ளி மற்றும் ஓசூரில் நான்கு இடங்களில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் 2 ஏக்கர் நிலம் தயார் செய்யப்பட்டு அங்கு கட் அவுட் மற்றும் கொடி தோரணங்கள் கட்டும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சின்னம்மா அவர்கள் பெங்களூரிலிருந்து தமிழ்நாடு வருகிறார். தமிழ்நாடு துவங்குகின்ற மாநில எல்லையான அத்திப்பள்ளி என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜெகத்தாய் சின்னம்மா அவர்களை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வரன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட கழகங்களில் இருந்து சுமார் 100 இடங்களுக்கு மேலே ஏற்பாடு செய்யப்பட்டு வரவேற்பு அளிக்க இருக்கிறது. அதேபோல் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அண்ணன் வேலு கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த அத்திப்பள்ளியிலிருந்து தியாகத்தாய் சின்னம்மா அவர்களை பாதுகாப்பாக சென்னை வரை அழைத்துச் செல்வதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து நாளை இந்த இடத்திலிருந்து தியாகத்தாய் சின்னம்மா அவர்களை தமிழ்நாடு அழைத்துச் செல்ல இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். We'll be right back.